மக்களும் நையாண்டித்தனமுமாக பேசுவதில் வல்லவர் பார்த்திபன். புதிய பாதை படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இதுவரை 15க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ள இவர் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். புதுமை விரும்பியான இவர் ஒத்த செருப்பு சைஸ் 7 திரைப்படத்தில் அவர் மட்டுமே நடித்திருந்தார். இது இந்திய அளவில் ஒரு புது முயற்சியாக பார்க்கப்பட்டு பாராட்டுகளை பெற்றது. இதைத் தொடர்ந்து இரவு நிழல் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்திருந்தார். இந்த படமும் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக டீன்ஸ் படத்தை இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படம் ஒரு த்ரில் ஊட்டும் த்ரில்லர் திரைப்படமாகும். குழந்தைகளை மையமாக கொண்ட சாகச த்ரில்லராக இத்திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லரை இயக்குனர் மணிரத்னம் வெளியிட்டுள்ளார். திரைப்படத்தின் இசை சென்னை கமலா திரையரங்கில் 4 காட்சிகளாக தொடர்ந்து வெளியிடப்பட்டு புதிய உலக சாதனையை படைத்துள்ளது. ஒரே நாளில் ஒரே இடத்தில் அதிக இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட படம் என்பதற்கான சான்றிதழ் டீஸ் திரைப்படத்திற்கு உலக சாதனையாளர்கள் சங்கத்தால் வழங்கப்பட்டது. இத்திரைப்படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ளார்.